ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம் என்று மூன்று முறை சொல்லிவிட்டு இதை கேள். நாளை உன் காதில் உள்ளம் மகிழும்படியான தகவல் வந்து சேரும். நீ எதை நினைத்து காத்து கொண்டிருந்தாயோ அதற்கான விடியல் நாளை கிடைக்கும். அதற்கான மங்களகரமான செய்தி நாளை உன் காதில் கிடைக்கும். நீ அதை கேட்டு மகிழ்ச்சியடைவாய், உன் உள்ளம் பூரித்து போவாய். இது வரை நீ எதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்காயோ அதற்கான நல்ல காலம் வந்துவிட்டது, நல்ல நேரம் வந்துவிட்டது. உன்னுடைய மனம் மகிழும்படியான நல்ல தகவலை நாளை நான் உனக்கு சொல்லப் போகிறேன். இதுவரை இது நடக்குமோ நடக்காதோ என நீ ஏங்கிக் கொண்டிருந்த அந்த தருணம்தான் நாளை உனக்கு கிடைக்கப் போகிறது. நிச்சயம் உனக்கான செய்தி நல்லதாக இருக்கும். நீ வேண்டியது கிடைக்கும், உன் பிரார்த்தனை நிறைவேறும். நிச்சயமாக சொல்கிறேன், நீ என்னிடம் எதை கேட்டாலும் நான் கொடுக்காமல் இருந்தது கிடையாது. இதை மட்டும்தான் கொஞ்சம் காலதாமதமாக நான் உனக்கு கொடுக்கிறேன். நீ மனம் மகிழ்வாய், உன் மனம் உள்ளம் மகிழும். என் அன்பு குழந்தையே, வாழ்க்கையில் சில நேரங்களில் தாமதம் ஏற்படலாம், ஆனால் அதற்கான முடிவு நிச்சயம் நல்லதாக இருக்கும். சாயப்பா, ஏன் இன்னும் இத்தனை தாமதம் என்று கேட்கிறாய்? நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்க வேண்டுமென்று நான் நினைத்து விட்டேன், அதற்கான தருணத்தை உருவாக்கிவிட்டேன். மங்களகரமான அந்த நிகழ்வு உனக்கு நடக்கப் போகிறது. நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அந்த தருணம் வந்துவிட்டது. இனி நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரை நீ எது கிடைக்கவில்லை என்று ஏங்கினாயோ அது கிடைக்கப் போகிறது. நம்பிக்கையோடு இரு. உன் சாயப்பா உனக்கு பக்கபலமாக இருந்து நீ நினைத்த காரியத்தை உனக்கு செம்மையாக முடித்து கொடுப்பேன். உன்னை ஒரு நாளும் நான் கஷ்டப்பட வைக்க மாட்டேன். நீ எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் உன்னுடைய மனம் தத்தளித்து கொண்டே இருக்க வேண்டாம். உறுதியாக இரு, உடம்பு பிடியான உறுதியோடு இரு. நிச்சயம் நீ நினைத்தது நடக்கும். உன்னுடைய எண்ணங்களை செம்மையாக வைத்து கொண்டு உன்னுடைய காரியங்களை நீ நல்லதாக நடத்தி முடி. நீ நினைத்தது நிச்சயம் நடக்கும். ஓம் சாய்ராம். வாழ்க வளமுடன்.